फ्रेंड्स இந்த குட்டிக்கு என்ன ஆச்சுனே தெரியலங்க फ्रेंड्स கடவுளே தெய்வமே சோ ஆண்டவனே फ्रेंड्स பெரிமூட்ல இருந்து கொண்டு வந்த குட்டி இங்க பாருங்க என்ன பண்ணாலும் ஓ நாக்கு வெளிய வருது பாப்பா அத கடவுளே இயேசுவே காப்பாத்தி குடு சாமி கச்சமி நானே எனக்கும் வரக்க எஞ்சி பா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளத்தி அங்க கூட நல்லா இருந்தது இங்க முடிச்சிட்டு வந்தே இப்படி ஆகுது ஆண்டவா அவங்க வீட்ல இருந்து எது கொண்டு வந்தாலும் இப்படியே தான் ஆகுது நமக்கு ஒத்தே வரது இல்ல அங்க இருந்து கொண்டு வந்தா கையால அங்க கொண்டு போய் தெரியுமா கையால கொடுத்து எதுமே புரியல இங்க டைரக்டா கொண்டு வந்தே இப்படி தான் फ्रेंड्स ஆகுது கொண்டு போய் வீட ஆத்துமா கொண்டு வந்தானே நான் பயப்பட்டேன் உண்மையாலுமே பயங்கர கந்திரிஸ்டிக் தகுந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் என்னமோ நிறைய உருப்படி இருக்கிற மாதிரி அதை வித்துட்டா தான் ஆகும் இல்லைன்னு நம்ம வச்சிருக்கவே முடியாதம்மா அம்மன் அதை வித்தரல அவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்ததே வேண்டாம் இல்லையா இவங்க ஆத்தனையாவது குடிச்சிட்டு போக சொல்லிடுறேன் நான் இது ஆத்தம் கொண்டு போய் வாசிட்டு வந்தா கூட அப்படியே டைரக்டா இது ஆத்தன அங்க கொண்டு போயிருக்கணும் நான் ஞாபகமே இல்லை நான் மறந்துட்டேன் இல்லைன்னா அங்க இருந்து நான் கொண்டே வந்திருக்க மாட்டேன் எப்பவுமே இப்படித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இதுன்ட்டுல ரெண்டு மூணு டைம் இப்படி ஆயிடுச்சு என்னாச்சுன்னு வேறங்க வேற என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டுமே தெய்வமே ஹாஸ்பிட்டலு கூட்டிகிட்டு போகிறக்கும் இங்கே எங்கேயும் இல்லை கால்நடை மருத்துவமனை நல்லா இருந்துச்சு இப்போ இந்த அஞ்சு நிமிஷத்துல தான் இப்படி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு பயந்த மாதிரி விருக்கு விருக்குன்னு உழுந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு ஆக்டிவாக குட்டி இப்போ இந்த அஞ்சு நிமிஷத்துல இப்படி ஆயிடுச்சு டாக்டருக்கு வர சொன்னாலுமே எவ்வளோ நேரம் அவர் எல்லாம் நைட் நேரத்தில் வர்றதே இல்லை யாருமே வரதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 200 ரூபாய்க்காக நாமே போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க தூரமாக முக்கிறதுனால பெரியமாட சொன்னால் அதுக்கிட்ட சொல்லவே வேண்டாம் அதுக்கிட்ட ம் தோட மூணு டைமா நாலு டைம் என்னமோ இப்படி ஆகிப்போச்சுல அப்புறம் பெரியாடு ஒன்று அப்படித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சும்மா கொடுத்தாங்க ஆனால் அதுவும் எப்படியோ இங்கே மாமியார் வீட்டுக்கு கொண்டு மாமியார் வீட்டுக்கு கொண்டு போய் கொண்டு வந்தா ஆனா அதுமே நிலைக்கவே இல்லை வரும் பெரியாடுமே அது கூட பரவாயில்லை பெரியம்மா வீட்ல இருந்து எது நாங்க கொண்டு வந்தாலும் இப்படித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது என்னன்னே தெரியல நாங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு நிலைக்க மாட்டேங்குது இது தெரியாம நான் மறந்துட்டு அவங்களுக்கு அங்க உடை கொடுத்து அதே மாதிரி திருப்பி இங்க கொண்டு வந்து அந்த குட்டி கடவுளே தெய்வமே என்ன பண்றதுன்னு தெரியல ஏதோ பயந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு இப்போ இப்படியே படுத்துருச்சு அப்படியே ஓடிட்டு இருந்தாங்க நான் திண்ணீர் மந்திரிச்சுட்டு வந்து நாளைக்கு போட்டா சரியாயிரும் நினைச்சேன் நம்ம பயந்துட்டு ஓடிடுவோம் மாட்டேங்குது எங்கேயாவது இதுக்கு என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் கடவுளே இயேசுவே நீ சொன்ன மாதிரி எனக்கு இப்போ பார்த்தனே எடுத்து இப்போ ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் இப்படி இருக்க மாட்டேங்குது உனக்கு எனக்கு ஒரு மணி நேரம் இந்த குட்டி அங்கேயே எனக்கு பட்ட படப்பா எனக்கு வேதனையாக இருந்தது இப்படி துணிட்டு பார்க்காத செய்தையோ ரொம்ப கஷ்டமா இருக்குது பாப்பா பார்க்காத இனிமே அவங்க வீட்டிலேருந்து எதுவும் கொண்டு வர வேண்டாம் இங்கிருந்து கொண்டு போய் விட வேண்டாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்டா இயேசுவே வேண்டாம் வேண்டாம்டப்பா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேண்டவே வேண்டாங்கிறோம் வேண்டாம் நீ வளர்த்தவும் வேண்டாம் வயசாயிருச்சு அப்படிங்குது நாம அதுக்காக புரிஞ்சுக்கவே
பாடு பண்ற மாதிரி பேசுற அப்படி, சரி மனசுக்கு சங்கடப்படுற மாதிரி பேசுற அப்படியேன்னு ஒரு ஆட்டை கொண்டு போய் கொடுத்த. ஆனா அங்க ஏதோ இது நாள் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஆனா திருப்பி இங்கேயே கொண்டு வந்துட்டு இப்ப இந்த குட்டி இப்படி ஆகுது. கடவுளே, என்னால முடியலடப்பா ஜீர்ணிக்கவே. அதனோட மனநிலையும் நீ எப்படி இருக்குங்க பாருங்க. புது இடத்துக்கு வந்தாலுமே அமைதியா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இந்த குட்டி. அங்கிருந்து புடிச்சிட்டு வந்து கத்த கோட இல்ல. இதுமே சோந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கு. கண் திருஷ்டியும் ஓவரா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் பல்ல வருது. சுகாஸ் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு கயிறு தட்டி விட்டு இங்க நெக்குன்னு உளுந்து கையில அது வேற வலிக்குதுங்க. மனசு ஒரு மாற எப்படி சொல்றது, என்னமோ மாற பதட்டமாகவும் ஒரு மாதிரி சங்கட்டமாகவும் வெசனம் வேதனை இருக்கும்ல, துக்க வேதனை அப்படியே அதிகமாக இருக்கிற மாதிரி அது ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரீயாகவே இருக்க முடியலீலா, என்னன்னே தெரியல. இன்னைக்கு மன உளைச்சல் அதிகமான மாதிரி இருக்குது. டாக்டருக்கே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஏதாவது ட்ரீட்மெண்ட். ஆனா அவரும் நேர்ல பார்த்தா தான் சொல்ல முடியும் பாவா. அவரு மட்டும் இப்படி சொல்லுவாரு, அவரு கேப்பாரு ஏதோ ஒன்னு கடிச்சுதா ஏதோ ஒன்னு வண்டிச்சான்னு கேப்பாரு. எதுவுமே கடிக்கலையே நம்மளுக்கு தெரியலையே, தெரிஞ்ச அளவுக்கு நீ எங்க அம்மா வேற அழுதுட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எனக்கும் வேதனையே இருக்கு, இருந்தாலும் நான் ஏதோ அப்படியே சமாளிப்பேன். நீ அழுதுகிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். நீங்க வெறிமா மேலதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டுப்பாகுது. அதுக்கு வாயை மூடிட்டு இருந்துருந்தா நாங்க இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி எப்பவோ வித்துருப்போம். ஏமா அது பண்றதே எங்களுக்கு வாங்காட்டிங்க கூட பரவாயில்ல. இப்படி ஏதோ இப்படி ஆகறதுதான் எங்களுக்கு ரொம்ப பாருங்க. இது அது பண்றத பாத்துட்டு கோழி எல்லாம் பயக்குது. இந்த ஆடெல்லாம் பயந்துருச்சு, இங்க ஒரு கோழி எல்லாம் பயந்துட்டு கத்துது. அது பண்றத பாத்து அதுகளுக்கு எல்லாம் தெரியுமில்ல. வேற அந்த குட்டிகளா அப்படியே பக்கத்துல போய் போய் எப்படி பாத்துச்சுலங்க வேற. அது எப்படி மறந்து பாக்குதுங்க பாரு. ஓ அதுக்கு எல்லாமே தெரியுமா. அவருக்கு அந்த கோழிக்காரருக்கு பண்ணியே இல்லையே, வர்றாரா இல்லையே அவரு. அவர் வந்தாவது எதுவும் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் இன்னுமே காணோம். நம்ம அவசரத்துக்கு யாருக்கு ஃபோன் பண்ணாலுமே வரதில்லையிலோ. தேவையில்லாதப்பெல்லாம் வந்து நின்றுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் வேலை இருக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுவெல்லாம் அங்கே வேறு எல்லாமே முடிச்சிருச்சு. அவங்க அம்மாளுக்கு தெரிய மாட்டேக்குது அங்கே வேறு அது வேணும் திரும்பி படுத்துட்டுருக்குது. ரொம்ப நேரம் பாவம், அது பயப்படுது ரொம்ப பாவம். நாளைக்கு போல பயந்துருச்சாட்டுக்குது விருக்கு விருக்குன்னு குழந்தைக இது பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஆனா ஏதோ விஷந்தான் தொற்றுச்சாட்டத்தான் தெரியுது எனக்கு என்னமோ. ஆக்டிவா இருந்த குட்டி எப்படி சாமி கும்பிடும் போது குளிச்சுட்டு எப்படி இருந்துச்சு நல்லா. காட்டுக்குள்ள மேய்க்கிற நம்மளுக்கு என்ன தெரியுதா, எதுனாலையும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதுகிட்ட சொல்ல வேண்டாம், அது அதையவே வேசப்புற டெய்லியும் போன் பண்ணும் போதெல்லாம் அப்படியே தான் கேக்குது. குழந்தையாட்ட வளர்த்திட்டு இருந்துச்சுலோ அவருக்கு. வேற பெரியப்பனுக்கு நல்லா இருந்திருந்தா அதே வச்சிட்டு இருந்திருக்கு. அவருக்கு அப்படி போய் வீட்டுக்கு போய் பீன்ஸ் வேவர்க்காய் எல்லாம் அப்படி முதக்கி தின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. எனக்கு கவலை ஏக்குது போ ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டி வந்து தப்பிக்கலிங் ஃப்ரெண்ட்ஸ், அது இதாயிடுச்சு.
ரொம்ப கவலையா இருக்கு. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கெட்ட கனவுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மோசமான கனவு, அவ்வளோ கெட்ட கனவு. அது வந்து எனக்கு சொல்றதுக்கும் விருப்பம் இல்லை, அதை பத்தி நினைக்கவே விருப்பம் இல்லை. ஆனா இப்போ வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால எனக்கு வந்து அது ஞாபகம் வந்துச்சு. நான் வீட்லேயும் யாருகிட்டையுமே சொல்ல, நான் அப்போவே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு அதை அதை அந்த ஞாபகமாகவே இருந்துச்சு. ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்ல, சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லவே கிடையாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து பல்லி வந்து கை மேலே விழுந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருந்தேன், திடீர்னு விழுந்துருச்சு. நான் எப்போவுமே நைட் டைமில் அதிகமாக தண்ணியே குடிக்க மாட்டேன், அந்த அன்னைக்குன்னு பார்த்து எழுந்திரிச்சு போய் கை மேலே விழுந்துருச்சு. நான் எப்போ பல்லி விழுந்தாவே வந்து அந்த காலண்டரில் கொடுத்துருப்பாங்களே பல்லி விழும் பலன்கள், அதை எடுத்து பார்ப்பேன். அது பார்த்தோன்னே அதில் வந்து இறப்பு, துக்கம், அது துன்பம் அந்த மாதிரி வந்து போட்டிருந்துச்சு. எதில் எடுத்து பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்போயே மனசுக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு, என்னடா கெட்ட கனமும் வந்துச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. வெளியில் சொன்னாலும் சரி, அவங்களும் வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு சாமி நம்பிக்கை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு சாமி மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து அது இழந்து, அதாவது அது இறந்து நம்மளை வந்து காப்பாற்றிச்சுன்னு தான் சொல்லணும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, 4 கால் ஜீவன் எது வளர்த்துனீங்கனாலுமே வாயிலா ஜீவன்கள் வந்து இறந்தாவே வந்து 4 கால் பொருள், அது இறந்தாவே நமக்கு வர்ற கஷ்டம் வந்து அது தாங்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு டக்குன்னு அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சு, நமக்கு வர்ற கஷ்டத்தை வந்து அது எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்குது. இப்போ வந்து அதை தான் எனக்கு நினைக்க தோணுது. ரொம்ப வந்து மன வேதனையாக இருக்குது. ஆனால் நமக்கு வர்றது அதுக்கு போயிடுச்சு, சரி இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற நினைக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது மனசுக்கு. ஆனால் அது இழப்பு வந்து அது கவலை பயங்கரமாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வர்றது அது ஏற்றுக்குச்சு, இப்போ இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது ஒரு வக்க திருப்தியாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் வந்தார், அவரும் அதைத்தான் சொன்னார், பல்லி விழுந்துருச்சுங்க கை மேலே, கனவும் இந்த மாதிரி கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னோடனே அதனால தான் இப்படி நடந்திருக்கு, அது இறந்தது பரவாயில்ல, அதை நினச்சி வந்து வருத்தப்பட வேணாம், உங்களுக்கு வர்றது அது ஏற்றுருச்சு, நீங்கள் இதுக்கு மேலே கம்முன்னு இருங்க, சாமி கும்பிட்டு அமைதியாக இருங்க, அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனார். என்ன சொல்கிறது, அந்த கனவுனால் அதாவது இனிமேல் எந்த பாதிப்பும் வராது, இது ஏற்றுட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் திருப்தியாக இருந்தாலும் அது இறந்தது வந்து கவலையாகத்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறது, பல்லி வந்து விழுந்தாவே இப்போ சொன்னாங்க அவங்க, பல்லி வந்து அப்படி விழுந்துட்டால் நம்ம உடனே குளிச்சுட்டு சாமி கோயிலில் போய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து நைட் நேரம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எனக்கு அப்போ தெரியவும் தெரியாது. இதுக்கு மேலே அப்படி உங்களுக்கு ஏதாவது அப்படி விழுகாது, விழக்கூடாது, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு யாராவது அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி குளிச்சுட்டு சாமி கோயிலில் போய் தீபம் போட்டு சாமி நல்லா வேண்டிக்க சொல்லுங்கள். கடவுள் தான் நமக்கு எப்போவுமே துணை, கடவுள் நம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க. எனக்கு அந்த நான் நம்பிக்கை வச்சு அந்த கடவுள் வந்து என்ன எப்படி சொல்கிறது, அவருனால தான் வந்து இன்றைக்கி அந்த கெட்ட கனவு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு மோசமான கனவு, அப்புறம் பள்ளி விழுந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் கண்டிப்பாக எனக்கு எங்கள் குடும்பத்துக்கே வந்து துணை இருக்கார், நம்ம எல்லாத்துக்குமே துணை இருப்பார், அவர் தான் வந்து இன்றைக்கி காப்பாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த குட்டி இழந்தது அது ஒரு கவலை தான், வேறு வழி இல்லை, ரொம்ப கவலையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டம்னா வந்து அது பழிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அது வந்து சாமி புத்தகத்துலலாம் இருக்குது. நீங்கள் அதை வந்து சொல், நம்ம கெட்ட கனவு வரும்போதெல்லாம் அதை வந்து அந்த மந்திரத்தை சொல்லி சாமியை கும்பிட்டா அது பழிக்காதுங்கிறாங்க. இறைபக்தி இருக்கிறவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நானும் இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப கவலையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கெட்ட கனவுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கும் போது பாருங்களேன், 2 நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குது, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஆக்டிவாக இருந்த குட்டி இப்படி ஆகுது. அவரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வர்றதை வந்து அது ஏற்றுருச்சு, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே எதுவும் அவச குணமாக எதுவும் நடக்காது, இதுக்கு மேலே எல்லாம் நல்லதாகவே நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த மாதிரி கெட்ட கனவு நம்ம கண்டம்னா எதை மாதிரி பண்ணால் அது நான் பழிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மந்திரத்தை சொன்னோம்னா பழிக்காது, அது வந்து ஒரு புக்கில் இருக்குது, நான் அதைத்தான் எப்போவுமே வாசிச்சுக்குவேன். கெட்ட கனவு வந்தாவே அதை நினச்சி கும்பிட்டு சாமி கும்பிட்டு படுப்பேன். அதே மாதிரி தான் அந்த அன்னைக்கு பண்ணேன், அந்த கடவுள் தான் வந்து காப்பாற்றிட்டாரு எங்களை.
ஆனா வந்து ஒன்னே ஒண்ணு எங்க பெரியம்மா வீட்ல இருந்து நாங்க கொண்டு வந்தோம்னா அது வந்து நிலைக்கவே மாட்டேங்குது. டைரக்டா பெரியம்மா வீட்ல இருந்து இங்க கொண்டு வந்தா நிலைக்கிறது இல்லை. இங்க இருந்து டைரக்டா அங்க கொண்டு விட்டாலும் அது ஏதாவது ஆகுது. இப்ப எங்க பெரியம்மா வீட்ல இருந்து எங்க மாமியார் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போய் அங்க ஒரு வருஷம் வளர்த்தி அவங்க கொடுத்ததுனால நல்லா இருந்துச்சு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஆட்டுக்காட்டில் கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டோம். ஆனால் குட்டி காணன்னு சொல்லிட்டு தேடிட்டு ஒடியாந்தாச்சு. வந்துட்டு இங்கே பாருங்க எப்படி இப்படி தேடிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து. ஏன்னா அந்த குட்டி வந்து எப்போவுமே அவங்க அம்மாட்ட படுக்காது, அங்கே இங்கேயும் போய் படுத்துக்குமா தனியாக, அதனால எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்த்துட்டு இப்படியே கத்திட்டு இருக்குதுங்க, விடிய விடிய கத்தி. இப்போ ஆட்டுக்காட்டில் ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது, இது ஒடியாந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, கத்திக்கிட்டே இருக்குது. பாருங்க எப்படி கத்துது, சாப்பிடுறதுக்கு கத்துது, கட்டி வச்சிருக்கீங்களா?